ஹனிபசன் ஒரு பெரும் சமூக சீர்திருத்தவாதி. இந்திய விடுதலை வரலாற்றின் திருவுருவ அடையாளமான அவரது பிறந்த நாள் இன்று. 1847 அக்டோபர் 1 நாள் லண்டனில் பிறந்தவர் இவர். இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் பிராட்லா முன்னெடுத்த சுதந்திர சிந்தனை பகுத்தறிவு இயக்கங்களில் ஹனிபசன் ஈடுபட்டவர். தொழிற்சங்கம், தேசிய கல்வி, பெண்களுக்கான வாக்குரிமை, பிறப்பு தடுப்பு போன்ற காலத்திற்கு முந்தைய எண்ணங்களை ஆதரித்தவர் இவர். 1889 ஹனிபசன் தியோசிபிகல் சங்கத்தில் சேர்ந்தார். கர்மவினை, மறுபிறப்பு போன்ற இந்து மத எண்ணங்களை அடிப்படையாக கொண்ட சமய இயக்கம் அது. 1893 சிக்காகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் தியோசபிகல் சங்க கருத்துக்களின் பிரதிநிதியாக அவர் பங்கேற்றார். நம நமா வசந்த தேவி ஜகத வந்திதே பிரஜ்வலிதே ஞான ஜோதி சகல ஜனஹிதே. 1893 இந்தியா வந்த அவர் இந்த நாட்டின் அழகில் மனதை பறிகொடுத்தார். பெண்கள் மேம்பாடு, கல்வி, இந்திய விடுதலை போராட்டம் ஆகியவற்றில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்திய மக்களை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து ஹனிபசன் எழுப்பினார் என்று காந்தி ஒருமுறை அவரை பாராட்டி குறிப்பிட்டார். லோகமானிய திலகருடன் இணைந்து 1916 ஹோம் ரூல் லீகை, அதாவது சுய ஆட்சி சங்கத்தை உருவாக்கினார். ஹோம் ரூல் இயக்கமானது இந்தியாவில் ஜனநாயகம், சாம்ராஜ்யத்துக்குள் டொமினியன் அந்தஸ்து என்பனவற்றை நோக்கமாக கொண்டது. 1917 ஜூன் மாதம் பிரிட்டிஷ் பேரரசால் ஹனிபசன் கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ஆகிய இரு எதிர் அமைப்புகளுமே இதை தீவிரமாக எதிர்த்தன. 1917 செப்டம்பரில் அவர் விடுதலையான போது இந்தியா முழுவதிலிருந்து மக்கள் அவரை வரவேற்றனர். பிறகு டிசம்பர் 1917 இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தர்பங்கா மகாராஜா ராமேஸ்வர் சிங், காசி மகாராஜா பிரபு நாராயண் சிங், மதன்மோகன் மாலவியா, சுந்தர்லால் ஆகியோரின் உதவியுடன் 1916 காசி இந்து பல்கலைக்கழகத்தை ஹனிபசன் தோற்றுவித்தார். பிறகு 1922 ஹைதராபாத் தேசிய கல்லூரி குழுவை மும்பையில் உருவாக்க உதவினார். ஆந்திர பிரதேசத்து சமூக சீர்திருத்தவாதி ரகுபதி வெங்கடரத்னம் நாயுடு இதே அக்டோபர் 1 1862 பிறந்தார். ஆந்திர பிரதேசம் மசூலிப்பட்டினத்தில் அவர் பிறப்பு நிகழ்ந்தது. அவர் தந்தை ரகுபதி அப்பைய நாயுடு இராணுவத்தில் சுபேதாராக பணியாற்றியதால் சந்திராபூரில் அவர் வாழ்ந்தார். இந்த வாய்ப்பு இந்தி, உருது, பேர்ஷிய மொழிகளை கற்க அவருக்கு உதவியது. சென்னை கிறித்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து எம்ஏவையும் ஆசிரியர் பயிற்சியையும் படித்து முடித்தார். மக்களை நேர்மையான குடிமக்களாக பயிற்சி தர 1891 சமூக தூய்மை அமைப்பு ஒன்றை நிறுவினார் நாயுடு. தீண்டாமையை நீக்கவும் தாழ்த்தப்பட்டோரை மேல் தூக்கி விடவும் உழைத்தார். அவர்களுக்காக ஒரு அனாதை ஆசிரமத்தையும் விடுதியையும் நிறுவினார். ஆந்திராவில் தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் இவர். அதில் குறிப்பிடத்தக்க அளவு வெற்றியும் பெற்றார். அவர் விதவை மறுமணத்துக்காகவும் பெண் கல்விக்காகவும் பாடுபட்டார். ஆந்திராவில் பிரம்ம சமாஜத்தை வளர்த்தார். இப்படி குறிப்பிட்ட சமூக சீர்திருத்த முயற்சிகள் எல்லாம் வீரேசலிங்க பந்துலுவுக்கு பிறகான ஆந்திராவின் இரண்டாம் பெரிய சீர்திருத்தவாதி என அவரை விவரிக்க வைத்தன. அவர் மே 26 1930 காலமானார். இதே அக்டோபர் 1 1887 பிறந்தவர் ஹிருதயநாத் குன்ஸ்ரூ. இவர் இந்திய விடுதலை வீரர் ஆவார். பிரபலமான பெருமனிதர். 4 10 மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு சட்டம் செய்யும் அமைப்புகளில் சேவை செய்தவர் இவர். சிறந்த நாடாளுமன்றவாதியும் ஆவார். இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். சர்வதேச விவகாரங்களில் அவர் கூர்மையான ஆர்வம் உடையவராக இருந்தார். உலக விவகாரங்களுக்கான இந்திய குழு, சர்வதேச படிப்புகளுக்கான இந்திய பள்ளி ஆகியவற்றின் உருவாக்கத்தில் இணை நிறுவனராக பணியாற்றினார். அவர் ஏப்ரல் 3 1978 இவ்வுலக வாழ்வை நீத்தார்.